வணக்கம் சுருக்கம் வங்கிகள் பிரச்சினை தீர அபிஜித் புது யோசனை விஜய் மல்லையா நீரவ் மோடி போன்ற பெரும் தொழிலதிபர்களின் வராக்கடன் விவகாரம் வங்கித் துறையை பெரிய அளவில் பாதிப்படைய வைத்துள்ளது வராக்கடன் விவகாரம் பற்றி சிபிஐ அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரிப்பதால் எதற்கு வம்பு என கடன் கொடுக்கவே பல வங்கிகள் தயங்குகின்றன பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து இருவரும் விவாதித்தனர் அதன் பிறகு நிருபர்களுக்கு பேட்டியளித்த அபிஜித் பானர்ஜி இந்திய வங்கித் துறையில் நிலவும் பிரச்சினைக்கு புது யோசனை ஒன்றை கூறினார் வங்கித் துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆபத்தானது வங்கிகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் முன் அரசு முக்கியமான சில மாற்றங்களை செய்தாக வேண்டும் என்றார் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்குகளை ஐம்பது சதவீதத்திற்கு கீழ் குறைக்க வேண்டும் அப்படி செய்தால் ஊழல் தடுப்பு அமைப்பான சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வரம்புக்குள் பொதுத்துறை வங்கிகள் வராது வழக்கு பயமின்றி வங்கிகள் தைரியமாக கடன் கொடுக்கும் வங்கித்துறை நெருக்கடியில் இருந்து மீளும் என்று அபிஜித் பானர்ஜி கூறினார் இந்திய பொருளாதாரம் குறித்த சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு பதிலளிக்க அபிஜித் மறுத்தார் எனக்கு எதிரான விஷயங்களை பேச வைத்து உங்களை சிக்கலில் மாட்டிவிட மீடியாக்கள் முயற்சிக்கிறது என்று விளையாட்டாக மோடி என்னை எச்சரித்தார் என்று அபிஜித் கூறி பத்திரிகையாளர்களை சிரிக்க வைத்தார்

எண்பது லட்சம் ரூபாயை கையாடல் செய்துவிட்டதாக சவுகார்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் அளித்த புகாரின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜோதிமணி மீது நிலாங்கரை போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் பணத்தை திரும்பிக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதால் அவரை கைது செய்யவில்லை ஜோதிமணி மீது எந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடங்கி இன்று வரை அவர் பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பல போலீஸ் ஸ்டேஷன்களில் வழக்குகள் உள்ளன இதைத் தொடர்ந்து செல்வி பொது அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எங்கள் மருமகன் ஜோதிமணியின் செயல்பாடுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவற்றிற்கு நாங்கள் பொறுப்பும் அல்ல என கூறியுள்ளார் ஜோதிமணியின் நடவடிக்கைகள் செல்விக்கும் கணவர் முரசொலி செல்வத்திற்கும் சங்கடமான நிலையை உருவாக்கியுள்ளதாக செல்வியின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜாமீன் கிடைச்சது ஆனால் ரிலீஸ் இல்ல சிதம்பரம் சோகம் இது நிதியமைச்சராய் இருந்தப்ப மகனோட தொழிலுக்கு லாபம் கிடைக்க அந்நிய முதலீடுக்கு அனுமதி கொடுத்ததா சிதம்பரம் மேல வழக்கு இருக்கு அவரை அரஸ்ட் பண்ணி திகார் செயல் அடைச்சது சிபிஐ குற்றப்பத்திரிகையும் தாக்கலாயிருச்சு அதனால சிதம்பரத்தை ஜாமீன்ல விடுதலை செய்யலாம்னு கோர்ட் சொல்லிருச்சு ஒரு லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்டணும் பாஸ்போர்ட்டை கோர்ட்ல கொடுத்துரணும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் போட்டுது ஆனா இதே விவகாரத்துல அமலாக்கத்துறையும் ஒரு கேஸ் போட்டு அதுலயும் சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கு அதுல ஜாமீன் கிடைக்கல சோ திகார்ல இருந்து வெளியே வர வழியே இல்ல ரெட் அலர்ட் வாபஸ் பெற்றது வானிலை மையம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் மிக கனத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார் அதே நேரத்தில் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்டை வானிலை மையம் பெற்றுள்ளது மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தென்னிந்திய நடிகர் நடிகைகள் புறக்கணிப்பா பிரதமர் மோடியுடன் பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் இணைந்து காந்தியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அஞ்சலி செலுத்தினர் ஷாருக் கான் அமீர்கான் சோனம் கபூர் கங்கனா ரெணாவத் ராஜ்குமார் சந்தோஷி போனி கபூர் என ஹிந்தி திரையுலகினர் பங்கேற்று மோடியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினர் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் இந்தி திரையுலகைச் சேர்ந்தவர்கள் தென்னிந்திய நடிகர்கள் எவரும் இல்லை தெலுங்கு நடிகர் ராம்சரண் மனைவி உபாசனா தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி ட்வீட் செய்தார் தொடர்ந்து குஷ்புவும் எதிர்ப்பை காட்டியுள்ளார் ஹிந்தி சினிமா மட்டுமே இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பங்காற்றவில்லை சிறந்த திறமைசாலிகள் தென்னிந்தியாவில்தான் உள்ளனர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் எங்கிருந்துதான் வருகிறார்கள் என ட்வீட் செய்துள்ளார் குஷ்பு